தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஜாப் பிளஸ் பிஸ்னஸ், அதாவது வேலை செய்து கொண்டே எப்படி பிஸ்னஸ் செய்யலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுடைய நோக்கம் நிறைய வெற்றிகரமான தொழில் முனைவோரை உருவாக்குறது தான். ஒரு நல்ல தொழில் முனைவோர், அதாவது ஆண்டர்பிரனார், அவரோட பிஸ்னஸை முழு நேரம் கவனம் செலுத்துவார். ஆனால் நம்மிடையே இருக்கும் நிறைய பேருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வேலையை விட்டுட்டு முழு நேரம் ஒரு தொழிலை எப்படி நம்ம துவங்குவது அப்படின்ற ஒரு பயம் அவங்களோட மனசில் இருக்குது. இந்த பயத்துக்கு காரணம் ஒரு பாதுகாப்பற்ற தன்மை. இந்த இன்செக்யூர் நேச்சர்ன்றது எல்லாருடைய மனநிலையிலும் இருக்கும். ஏன்னா வேலையை விட்டுட்டு நம்ம ஒரு தொழிலை துவங்கணும்னா நம்மளுடைய செலவுகளை எப்படி நம்ம மீட் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த பயத்தை பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு தெளிவான சிந்தையோடு நம்ம முன் செல்லும்பொழுது ஒரு சிறந்த தொழில் முனைவோராக ஆக முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்குற தைரியம் பல பேர்கிட்ட இல்லைங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்காக தான் இந்த வீடியோ, ஜாப் பிளஸ் பிஸ்னஸ், அதாவது வேலை செய்து கொண்டே பிஸ்னஸ் செய்கிறது. இது சாத்தியமா? 100% சாத்தியம்ங்க. அந்த வகையில் எங்களுடைய சுய அனுபவத்திலிருந்து ஒரு 6 வகையான தொழிலை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். முதலாவதா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். நான் இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிடுற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் என்பது உங்களுக்கு தெரிந்த தரகர்கள் செய்கின்ற பிஸ்னஸிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. இது ஒரு டிஜிட்டல் யுகம். இந்த டிஜிட்டல் யுகத்தில் இணையம் வாயிலாக வீட்டில் இருந்தபடியே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை நீங்கள் சுலபமாக செய்யலாம். இரண்டாவதா டியூஷன் சென்டர், பயிற்சி வகுப்பு எடுத்தல். அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றவாறு பள்ளி பிள்ளைகளுக்கோ அல்லது கல்லூரி மாணவர்களுக்கோ பயிற்சி வகுப்புகள் எடுக்கலாம். மூன்றாவதா இன்சூரன்ஸ் ஏஜென்சி பிஸ்னஸ், காப்பீடு முகவர் தொழில். தற்சமயம் இந்தியாவில் 10 மேற்பட்ட நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் துறையில் இருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு நிறுவனத்தோட உங்களை ஏஜென்ட்டா, அதாவது முகவரா நீங்கள் இணைத்து கொண்டு இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம். நான்காவதா ஈட்டபிள்ஸ் பிஸ்னஸ், அதாவது தின்பண்டங்கள் செய்து விற்றல். உங்களுக்கு செய்ய தெரிந்த எளிதில் கெடாத இனிப்பு வகையாக இருக்கட்டும் அல்லது கார வகையாக இருக்கட்டும், அதை சுத்தமான முறையில் செய்து தரமான முறையில் பாக்கெட்டுகளில் அடைத்து உங்கள் அருகில் உள்ள கடைகள் மூலியமாக விற்கலாம். ஐந்தாவதா பெட் அனிமல் பிரீடிங் பிஸ்னஸ், செல்லப்பிராணிகளை வளர்த்து இனப்பெருக்கம் செய்து உங்கள் அருகில் உள்ளவர்களுக்கோ அல்லது செல்லப்பிராணிகள் விற்பனை நிலையங்கள் மூலியமாகவோ விற்பனை செய்யலாம். ஆறாவதாக ஆன்லைன் சேல்ஸ் பிஸ்னஸ், உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை இணையதளங்கள் வாயிலாக விற்பனை செய்யலாம். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிற இந்த 6 தொழில்களை பற்றியும் மிக விளக்கமாக தெளிவாக எங்களால் இந்த ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. அதற்கு ரொம்ப டைம் அதிகமாக பிடிக்கும். ஒவ்வொரு தொழிலுக்கும் தனித்தனி வீடியோவாக வரும் காலங்களில் நாங்கள் அப்லோட் செய்வோம். நாங்கள் அப்லோட் செய்கிற எல்லா வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் தகவல் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் பதிலளிப்போம். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்.